ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிஎஸ் தமிழ் பிளாக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 2021 ஜனவரியில் எவ்வளோ பைக்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த நிறுவனம் எவ்வளோ பைக் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு அப்படின்றதை பற்றியும் பார்க்கலாம். நம்ம சேனலில் நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருக்கிறனால ஃபஸ்ட்டு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ நம்ம வந்து இந்தியாவில் 2021 ஜனவரியில் எவ்வளோ பைக் சேல் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். எந்தெந்த நிறுவனம் எவ்வளோ பைக் வந்து விற்றுருக்காங்க அப்படின்றதே பார்க்கலாம். அதுக்கப்புறம் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, பைக் சேல் டிக்ரீஸ் ஆகிருக்காங்களா இல்லை இன்க்ரீஸ் ஆகிருக்காங்களா அப்படின்றதையும் பார்க்கலாம். நம்ம கைஸ் ஏழாவது இடத்துல பார்த்திங்கன்னா யமகா மோட்டார் சைக்கிள்ஸ் வந்து இருக்காங்க. ஜனவரி 2021 உடைய பைக் சேலில் பார்த்தீங்கன்னா 55,151 யூனிட் வந்து விற்றுருக்குறாங்க. இது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா 33% வந்து அதிகமாக வந்து இந்த வருஷம் வந்து பைக் வந்து விற்றுருக்காங்க. லாஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா 35,913 யூனிட் தான் விற்றுருக்காங்க, இந்த வருஷம் வந்து 55,151 யூனிட் வந்து விற்றுருக்குறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா 33% வந்து வளர்ச்சி வந்து அடைஞ்சிருக்காங்க எம்மகா மோட்டார் சைக்கிள்ஸ். ஆறாவது இடத்துல பார்த்திங்கன்னா சுசுக்கி மோட்டார் சைக்கிள்ஸ் வந்துருக்காங்க. ஜனவரி 2021 பார்த்திங்கன்னா 64,869 பைக்ஸ் வந்து விற்றுருக்குறாங்க. இந்த பைக்ஸில் பார்த்திங்கன்னா டொமஸ்டிக்கில் அதாவது இந்தியாவுக்குள்ளே மட்டும் பார்த்திங்கன்னா 57,004 வண்டி வந்து விற்றுருக்காங்க. எக்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா 7,865 வண்டியை வந்து விற்றுருக்குறாங்க. அடுத்து ஐந்தாவது இடத்துல பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டு வந்து இருக்காங்க. ராயல் என்ஃபீல்டுடைய ஜனவரி 2021 சேல்ஸ் பார்த்திங்கன்னா 68,887 வண்டி வந்து விற்றுருக்காங்க. இது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணக்குள்ள பார்த்திங்கன்னா 5% வந்து அதிகமாக வந்து விற்றுருக்காங்க. லாஸ்ட் இயரில் வந்து 63,520 யூனிட் வந்து விற்றுருக்காங்க, இந்த வருஷம் வந்து 68,887 யூனிட் வந்து விற்றுருக்காங்க. இதில் முக்கியமான பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் வந்து போன வருஷத்தை கம்பேர் பண்ணக்கூட இந்த வருஷம் வந்து அப்படியே டபுள் ஆகிருக்கு. எக்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா 4,515 யூனிட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நாலாவது இடத்துல பார்த்திங்கன்னா பஜாஜ் இருக்குது. பஜாஜோடைய டொமஸ்டிக் பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகிருக்கு. 170,000 வண்டி வந்து விற்றுருக்காங்க டொமஸ்டிக்கில். அதாவது இந்தியா உள்ளார பார்த்திங்கன்னா அவங்களுடைய பைக் சேல்ஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது போன வருஷத்தை கம்பேர் பண்ணக்கூட. ஆனால் எக்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது போன வருஷத்தை கம்பேர் பண்ணக்கூட. 8% வந்து எக்ஸ்போர்ட்டில் வந்து அவங்க வந்து உயர்ந்திருக்காங்க. எக்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா 254,000 வண்டி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா 425,199 யூனிட்ஸை வந்து மொத்தமாக அவங்க டொமஸ்டிக் ப்ளஸ் எக்ஸ்போர்ட் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதம் மட்டும். இது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணக்குள்ள பார்த்திங்கன்னா 8% உயர்வு. லாஸ்ட் இயரில் வந்து 394,473 யூனிட் வந்து விற்றுருக்காங்க. கைஸ், அடுத்து மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் வந்து இருக்காங்க. ஜனவரி 2021 உடைய பைக் சேல் பார்த்தீங்கன்னா 307,149 யூனிட்ஸ் வந்து விற்றுருக்காங்க. இது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா 31% வந்து அதிகமான சேல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டிவிஎஸ் நிறுவனம். 234,920 யூனிட் வந்து விற்றுருக்காங்க லாஸ்ட் இயரில். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 307,149 யூனிட்ஸ் வந்து விற்றுருக்காங்க. கைஸ், அடுத்த ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோண்டா மோட்டார் சைக்கிள்ஸ் வந்திருக்காங்க. ஜனவரி 2021 பார்த்தீங்கன்னா 416,716 யூனிட் வந்து விற்றுருக்காங்க. இதை லாஸ்ட் இயரில் கம்பேர் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா 11.39% வந்து அதிகமாக விற்றுருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து 374,114 யூனிட் வந்து விற்றுருக்காங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 416,713 யூனிட் வந்து விற்றுருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணக்குள்ள இந்த வருஷம் வந்து எக்ஸ்போர்ட் வந்து கம்மியாக இருக்குது. 13% வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணக்குள்ள இந்த வருஷம் வந்து குறைஞ்சிருக்கு. அடுத்து மொதல் இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் சைக்கிள்ஸ் வந்து இருக்காங்க. மொத்தமாக வந்து 485,889 யூனிட்ஸ் வந்து விற்றுருக்காங்க. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணக்குள்ள வந்து 3% வந்து குறைவாக வந்து இந்த வருஷம் வந்து விற்றுருக்காங்க. 516,622 வண்டி வந்து லாஸ்ட் இயர் விற்றாங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வெறும் 485,889 யூனிட்ஸ் தான் விற்றுருக்காங்க. இதில் பைக் பார்த்தீங்கன்னா 449,000 பைக்ஸ் வந்து விற்றுருக்காங்க. ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா 32,236 ஸ்கூட்டர்ஸ் வந்து விற்றுருக்காங்க. ஹீரோ தான் தொடர்ந்து முன்னணியில் இருந்திருக்காங்க. இதே மாதிரி மாதம் மாதம் நம்மளுடைய சேல்ஸ் ரிப்போர்ட் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். அது நம்ம அடுத்தடுத்த மாதம் மாதம் நம்ம சேல்ஸ் ரிப்போர்ட்டை வந்து நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கலாம். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். நம்ம அடுத்த என்ன வீடியோ போடணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.